சென்னைக்கு வெள்ளப் பிரச்சனை ஒரு சாபக்கேடாகவே மாறி வருகிறது. பருவமழை நன்றாக பொழிந்தால் கூடவே வெள்ளம் வருவதும் இயல்பாகி வருகிறது. ஏன் இந்த நிலைமை? இதற்கு தீர்வுதான் என்ன? விவரிக்கிறார் பொன்ராஜ். சென்னையோட கட்டமைப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த சென்னையும் 2015 ஏற்பட்ட மழை வெள்ளம், அதாவது 114 சென்டிமீட்டர், 2014-15 நவம்பர் டிசம்பரில், நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மொத்தமாக பெய்த மழை பொழிவினோட 114 சென்டிமீட்டர். இது ஒரு 100 ஆண்டு காணாத ஒரு க்ளவுட் பஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் பெய்த மழையினுடைய விளைவாக செம்பரம்பாக்கம் புழல் ஏரி எல்லாம் திறக்கப்பட்டதன் விளைவாகவும் அந்த வெள்ளத்தினுடைய அளவு அடையாறு, பக்கிங்ஹாம், கூவம், கொசஸ்தலை ஆறில் இந்த 4 ஆறுகளிலிருந்து வந்து கடலில் கலக்கணும். அதில் ஏற்பட்ட தடைகளின் விளைவாக அது வந்து ரிவர்ஸ் ஆகி கெனால்கள் மூலமாக, 20க்கும் மேற்பட்ட கெனால்கள் மூலமாக ரிவர்ஸ் ஆகி அது பாதாளச்சாக்கடை மூலமாக போய் அந்த பாதாளச்சாக்கடையில் கனெக்டாக இருக்கக்கூடிய டாய்லெட் மூலமாக வீடுகளில் வெள்ளம் ஏற்பட்டது. இதை நம்ம பார்த்தோம். இதை வந்து அன்றைய ஏற்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் சரி, இன்றைய ஏற்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் சரி, அன்றைய அதிமுக அரசு, அன்றைய மேயர் வந்து திரு சைதை துரைசாமி இருந்தார். இன்றைக்கு வந்து மேயர் இல்லை, இன்றைக்கு முதல்வர் இருக்கிறார். இவங்க ரெண்டு ஆட்சியுமே வந்து இதை நிவாரணங்களை, அதாவது இதனால் ஏற்பட்ட விளைவுகளால் ஏற்பட்ட, இந்த வெள்ளத்தின் விளைவுகளால் ஏற்பட்ட மக்களை சிப் பண்ணுறதா இருக்கட்டும், அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்குவதாக இருக்கட்டும், வடி நீர்களை, தேங்கிய நீரை வெளியேற்றுவதாக இருக்கட்டும், குப்பை கூளங்களை அகற்றுவதாக இருக்கட்டும், உணவுப் பொட்டலங்களை கொடுப்பதாக இருக்கட்டும், இதை வந்து அன்றைய சைதை துரைசாமி அவர்கள் ரொம்ப சிறப்பாக தான் செஞ்சார். இன்றைய அரசும் சிறப்பாக தான் செயல்படுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தண்ணி வந்து எவ்வளவு தண்ணி, இந்த தண்ணியை சேமிப்பதில் ரெண்டு அரசுகளுமே தவறிவிட்டது. இந்த தண்ணியை சேமிக்கிறதுல பணத்தை செலவழிச்சு, கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கடன் பல 10 ஆண்டுகளாக கூவத்தை சீரமைப்பதற்கே 10,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. இன்னமும் கூவம் சீரமைக்கப்பட்டதில்லை, படலை. 1996 பஞ்சாயத்து எலெக்ஷனில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதிமுக 15 ஆண்டுகாலம் ஆட்சி அமைத்திருக்கிறது, திமுக 10 ஆண்டுகாலம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இதுக்கு பஞ்சாயத்தில் வந்து நகர உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 54,000 கோடி ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஊரக உள்ளாட்சிக்கு 36,000 கோடி ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் தாண்டி இப்போ கடந்த 2-3 வருஷத்துலாம் சேர்த்திங்கன்னா 1,00,000 கோடி ஃபண்ட் அலாட் பண்ணியும் எந்த வித மாநகராட்சியும் முனிசிபாலிட்டியும் பேரூராட்சிகளுமே வந்து ஒரு பாதாளச்சாக்கடை ஒரு ஒர்க்கிங் பாதாளச்சாக்கடை கட்டமைப்பு, செயல்படக்கூடிய பாதாளச்சாக்கடை கட்டமைப்பு ஏற்படவில்லை. மழைநீர், அதாவது இன்டகிரேட்டடு ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஒர்க்கிங் ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், செயல்படக்கூடிய வடிகால் கட்டமைப்பு இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ 1,00,000 கோடி செலவழித்த பிறகும் கூட இதுக்கான வழி ஏற்படலை அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம வேதனையாக பார்க்க வேண்டிய விஷயம். இதை எப்படி ஏற்றுக்கிறது? நீங்கள் சென்னை மட்டும் எடுத்துக்குவோம். சென்னை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு சென்னையினுடைய தண்ணீர் தேவை ஒரு நாளைக்கு 2,236 மில்லியன் லிட்டர் பெர் டே. ஒரு நாளைக்கு தண்ணீர் தேவை நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, வாட்டர் சோர்ஸ்லேருந்து எல்லாம் கிடைக்கிறது 900 மில்லியன் லிட்டர் பெர் டே தான். இதுதான் கிடைக்குது. மிச்சம் என்ன டிமாண்டு, எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் அப்படின்னா 1,200-1,300 மில்லியன் லிட்டர் பெர் டே வந்து தேவை இருக்கு. இத்தனை தேவை இருக்கு, 1,200-1,300 மில்லியன் லிட்டர் பெர் டே. கடந்த 5 நாட்களில் மட்டும் இந்த ஒட்டுமொத்த மழை பொழிவு, சென்னையில் மட்டும் மழை பொழிவு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 709 மில்லிமீட்டர், அப்படின்னா 70 சென்டிமீட்டர். 70 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 700,000 மெட்ரிக் டன். 700,000 மெட்ரிக் டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 மில்லியன் லிட்டர் பெர் டே இங்கே வாட்டர் கிடச்சிருக்கு. 700 மில்லியன் லிட்டர் வாட்டர் வந்து இந்த 5 நாளில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 700 மில்லியன் வாட்டரை கடலில் போய் சேர்க்கலாமா? நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையாக 1,200 மில்லியன் லிட்டர்.
நம்மளுக்கு இன்னைக்கு இந்த அஞ்சு நாள் மழையில கிடைச்சது 700 மில்லியன் லிட்டர் வாட்டர். அப்ப இந்த அஞ்சு நாள் மழையாவது சேமிக்காம கடல்ல கொண்டு போய் சேர்க்கறது என்ன என்ன வந்து ஒரு 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 நியாயம்? அப்ப இதை வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த மழையினுடைய வரத்தை நம்ம எப்படியெல்லாம் வந்து வீணடிக்கிறோம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரத்தை நம்ம சேமிக்கலைன்னா என்ன பண்றது? அப்ப மழைநீர் வரி வடிகால் வாரியத்துக்காக கடந்த அதிமுக அரசு 10 ஆண்டுகளில் கடந்த லாஸ்ட் ஒரு 5 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 4500 கோடி செலவழிச்சிருக்காங்க. 4500 கோடி செலவழித்து 1800 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் கட்டமைப்பை உருவாக்கி இதை எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 பேர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட் உருப்படியாக பண்ணல. அப்போ ஒரு மழைநீர் சென்னைக்கு வந்து ஒரு தேவை ஒரு அழகான மழைநீர் வடிகால் வாரி கட்டமைப்பு. இந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்பு எங்கேருந்து வருது? வீடுகளிலிருந்து வரக்கூடிய தண்ணியை, தெருக்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணியை, காம்ப்ளெக்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணியை, அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய குயரிகள், குளங்கள், குட்டைகள் ஒட்டுமொத்தமாக 4 மாவட்டத்தை சேர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் சேர்ந்து 3000 ஏரி இருக்கின்றாங்க. ஏரி, குளம், குட்டைகள் இருக்குது. சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது, அங்கங்கே கோயில்கள்லேயே குளங்கள் இருக்குது. இதில் போய் சேர்த்துருக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இதுக்கு மேலே நிரம்பி வர்றதெல்லாம் வந்து கெனாலில் போகணும். அந்த கெனாலில் போகிறது எல்லாமே வந்து அந்தந்த குளங்கள், குட்டைகள், ஏரிகளில் நிரம்பணும். அதையும் தாண்டி வர்றது தான் வந்து ஆற்றுல போய் கடலுக்கு போகணும். அப்போ இந்த கட்டமைப்பு உருவாக்கணும். இதை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னா இல்லை. சரி, ஒட்டுமொத்த சென்னை அர்பனைசேஷன் ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் சிமெண்ட் ரோடு ஆயிடுச்சு. சரி, இந்த சிமெண்ட் ரோடு ஆகி என்னாச்சு? தண்ணி எங்கேயுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ போரில் ஒவ்வொரு போர்லையும் நிலத்தடி நீர் மட்டும் கீழே போயிடுச்சு. ரொம்ப நூற்றுக்கணக்கான அடிகளுக்கு கீழே நிலத்தடி நீர் மட்டும் போயிடுச்சு. இதை என்ன பண்ணணும்? அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும்னா என்ன பண்ணுறது? எல்லாமே கான்கிரீட் ஜங்கிள் ஆகி போச்சு. எல்லாமே வந்து எங்கெல்லாம் வந்து செப்டிக் டேங்க் இருக்கோ அதெல்லாம் டிடிஎஸ் அதிகரிக்குது. ஒரு பாதாள சாக்கடை வந்து நார்மலான தண்ணியோட கலக்குது. இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு 200 வார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 200 வார்டில் கிட்டத்தட்ட 20-30 தெருக்கள் இருக்கு. ஒவ்வொரு தெருக்கள்லையுமே ஒரு பள்ளமான இடங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா தெருக்கள்லையுமே பள்ளமான இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிது. கணுக்கால் அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கிது. வீடுகளில் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, அந்த அளவுக்கு நிற்கிது தண்ணி. 5-6 நாட்களாக தண்ணி அகற்றப்படவில்லை, இருக்கு, தேங்கி நிற்கிது. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து அங்கங்கே இன்ஜெக்ஷன் போர்வெல், ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் இன்ஜெக்ஷன் டியூபெல் இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்தந்த இடத்துல தேங்கக்கூடிய தண்ணிகள் அங்கங்கே உள்ள போயிருக்கும். தண்ணி நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருக்கும். அப்ப 4500 கோடி செலவழிச்சு எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்ல நல்ல தண்ணி வந்துருச்சுன்னா இந்த 4500 கோடி பயனுள்ள வகையில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது, மழைநீர் கட்டமைப்பை சேமிப்பதற்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாமே தண்ணி தாங்கி தேங்கி நிற்குது. ராட்சச மோட்டார்களை கொண்டு வந்து அடித்து வெளியேற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி கொண்டு போய் அகைன் கிணறில் விட்டு அது போய் கடலில் கடக்கிறதுனா இதற்கு பெயர் வந்து ஒரு சிறந்த ஆட்சி முறை நிர்வாகம் அல்ல. இதைத்தான் நம்ம கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தீவிரமாக சிந்திக்கிறோம். சும்மாலாம் இங்கே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடை கட்டமைப்பு எடுத்துக்கோங்க. பாதாள சாக்கடை கட்டமைப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5200 கிலோமீட்டர். பாதாள சாக்கடை கட்டமைப்பு சென்னையில் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்தமா 82% வீடுகள் இந்த பாதாள சாக்கடையில் இணைப்பு பெற்றிருக்கிறது. அப்படின்னா கிட்டத்தட்ட 900,000 வீடுகள் வந்து இந்த பாதாள சாக்கடை இணைப்புல சென்னையில மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாதாள சாக்கடையில இருந்து இன்னைக்கு தோண்டி எடுத்தா எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் தான் வருது. அப்போ இந்த பாதாள சாக்கடைக்குள்ள பிளாஸ்டிக் எப்படி போச்சு? இதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வி. இப்போ மக்கள் வந்து இன்னமும் பொறுப்புணர்வோட மக்களும் இல்லை. குப்பைகளை வந்து எங்கெல்லாம் பாதாள சாக்கடை உடஞ்சி மூடி உடஞ்சிருக்கோ, இந்த வருஷம் அக்டோபரில் மாநகராட்சி வெளியிட்ட ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 7000 மூடிகளை சரி பண்ணியிருக்காங்க. 7000 மூடிகளை சரி பண்ணியிருக்காங்க. பாதாள சாக்கடை மனித நுழைவாயில் மூடிகளை சரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் உடஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம்.
அந்த உடஞ்ச இடத்துல எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு உள்ள போட்டிருக்காங்க. அப்ப குப்பையை போட்டாங்களா, மக்கள் போட்டாங்களா, இருக்கக்கூடிய குப்பையை கூட்டி அதுக்குள்ள தள்ளி விட்டாங்களா, இதெல்லாம் வெளியே தெரியுது இல்லை? இன்னைக்கு வரும்போது வெளியே தெரியுது. அப்ப மக்களுக்கும் பொறுப்புணர்வு இல்லை. அப்ப எல்லா பாதக சாக்கடையும் மூடும் பொழுது அந்த பாதக சாக்கடையிலிருந்து வரக்கூடிய அந்த எல்லாமே அடைச்சிக்கிறோம். அடைச்சிக்கிச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி, மழை பெய்யும்போது வரக்கூடிய தண்ணி எங்கே போகும்? அது குடி தண்ணீரோட இழந்து கணக்கு தான் செய்யும். குடி தண்ணியோடு சேர்ந்து குடிக்க வேண்டிதான். இதுதான் நிலைமை. அப்போ மக்களும் பொறுப்புணர்வோடு இருக்கணும். இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட 82% வீடுகளை பாதக சாக்கடை இணைத்தா கூட 2000 கிட்டத்தட்ட 1200 2000 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் வந்து இந்த பாதக சாக்கடையிலிருந்து வெளியே போகுதுன்னு கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை சுத்திகரிப்பதற்கு 12 சுத்திகரிப்பு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கு, சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இந்த 12 சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இருந்து ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 727 மில்லியன் லிட்டர். அப்போ 727 மில்லியன் லிட்டரை ஒரு நாளைக்கு சுத்திகரிக்க முடியும். ஆனால் வர்றது 1800 to 2000 மில்லியன் லிட்டர் கழிவு நீர் வெளியே போகுது. ஆனால் இந்த 12 சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு இந்த பாதக சாக்கடை மூலமாக வர்றது எவ்வளோ தெரியுமா? 500 மில்லியன் லிட்டர் தான். அப்போ என்ன அது 1500, 3 மடங்கு இந்த 4 ஆறுகள்லையும் போய் கலக்குது. கூவம், பக்கிங்காம், அடையாறு, கொசஸ்தலாறுல கலக்குது. அப்போ என்ன, எப்படி இந்த ஆறுகள்லாம் அப்புறம் நாத்தம் எடுக்காமல் வீச்சம் எடுக்காமல் அங்கே வந்து அந்த சுற்றுப்புறத்தை இதாக இது பண்ணாமல் அந்த ஆறுகள் பக்கத்தில் வாழக்கூடிய மக்கள் குடிசை போட்டு பட்டா இல்லாமல் 40 ஆண்டு அண்ணா நகரில் போய் நான் பிரச்சாரத்துக்கு போகிறபோது பார்த்தேன், பட்டா இல்லாமல் 40 ஆண்டு காலமாக அங்கே வாழ்கிறாங்க மக்கள் அந்த ஏரியாவில். அந்த நாத்தத்தில் வியாதிகள், ஏகப்பட்ட வியாதி ஏற்படுது. படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், இவங்க எல்லாருமே இந்த ஆற்றினுடைய கரையோரங்களை வசிக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நிலையை எண்ணிப்பார்கள். அப்போ எல்லா சாக்கடையும் 3 மடங்கு சாக்கடை வந்து கடலில் கிடக்குது. அப்போ சுத்திகரிப்பு நிலையங்கள் பத்தலை, ஒழுங்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் பாதக சாக்கடை ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, மழைநீர் வடிகால் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை. அப்போ இப்படிப்பட்ட 4500 to 5000 crore போட்டு வருடம் வருடம் இதற்கு 600 crore திட்டம் போடுறாங்க, 500 crore திட்டம் போடுறாங்க, தூர் வாடுறாங்க, பாதக சாக்கடை இணைப்பை ஏற்படுத்துறாங்க, பட் எதுவுமே ஒர்க் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும், இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற கான்ட்ராக்டு, இண்டிபெண்ட்டாக தனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்து தான் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 5000 crore ஏப்பம் விட்டு நிற்கிது கடந்த அதிமுக அரசு. அதற்கு முன்னால் திமுக அரசு இருந்திருக்கு, அவர்களும் கிட்டத்தட்ட கூவத்துக்காக 10,000 crore செலவழிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எந்த கூவம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது? மழை வெள்ளம் வரும்பொழுது கூவத்தின் கரையோரமாக இருக்கவங்க, அடையாறின் கரையோரமாக இருக்கவங்க, பக்கிங்காம் கரையோரமாக இருக்கவங்க எல்லாருமே வெளியேற்றப்பட்டு அங்கே கண்ணகி நகர் பல்வேறு இடங்களுக்கு தூரமாக கொண்டு தங்க வைக்கப்படுறாங்க. மழை விடிஞ்ச பிறகு அவங்க வாழ்வாதாரம் பிழைப்பை தேடி உள்ளுக்கு வந்துடுறாங்க, திரும்பவும் குடிசை போட்டு வாழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஏன் இந்த ஒட்டுமொத்த கால்வாயை வந்து சேனலைஸ் பண்ணி வரக்கூடிய அத்தனை பாதக சாக்கடையும் கால்வாயில் கலக்காம அங்கேயே சுத்திகரிப்பு நிலையங்களை வைத்து அந்த சுத்திகரித்து அதை வந்து சுத்தமான தண்ணியை அந்த கால்வாயில் விட்டா அங்கே போட்டியோ விடலாம், மீன் வளரும், மக்களுக்கு சுற்றுலாத்தலமாக அது அமையும். ஏன் செய்ய முடியல? செய்ய முடியும், செய்ய முடியும், ஆனால் செய்ய முடியலன்றது ஏன்னா அதில் ஊழல், அங்கே தான் வந்து ஊழல் அடி வேரோடு வேரடி மண்ணோடு இவர்களது இரத்தத்தோடு கலந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் இது வருட வருடம் நடக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் வருட வருடம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்சுக்குனால ஏற்படக்கூடிய கிளவுட் பஸ்ட் நடக்கும், இன்சசன்ட் ரெயின் நடக்கும், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கூடுது. அப்போ பூமியினுடைய புவி வெப்பமயம் அதில் அதிகரிக்க எப்போ மழை வரும், எவ்வளோ மழை வரும், அதனுடைய இன்டென்சிட்டி என்ன, அதனுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன தெரியாது. எப்போனாலும் வரும், வர்ற நேரத்தில் டிப்ரெஷன் அதிகமாக உருவாகும், லோ டிப்ரெஷன் அதிகமாக உருவாகும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாராகணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம மத்திய மாநில அரசுகள் உழைக்கணும், கிளைமேட் சேஞ்சுக்காக பாலிசியை மாற்றி அமைக்கணும், கிளைமேட் சேஞ்சுக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமை ரெடி பண்ணணும், கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம வந்து அதுக்கான ஒரு 5 மிகப்பெரிய திட்டங்களை முன்னெடுத்துக்கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள். ஆனால் அது வந்து வெறும் பேப்பரில் தான் இருக்குது, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். 44% இந்தியாவுடைய ஏரியா வந்து வறட்சி கிழக்கான பகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு. தண்ணி இல்லாமல் தெர்மல் பவர் ஸ்டேஷனை வந்து மகாராஷ்டிராவில் ஷட்டவுன் பண்ணுறாங்க.
அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வாட்டர் பிரசர்வேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், நிலத்தடி நீரை சேமிப்பது, ஏரி கண்மாய் குளங்களை 3 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் வரைக்கும் தூர்வாரி அங்க வந்து நிலத்தடி நீரை இன்ஜெக்ஷன் போர்வெல் போட்டு சேமிப்பது, வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் அண்டர் கிரவுண்ட்ல உருவாக்குவது, இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஆக்ஷனை வந்து மத்திய மாநில அரசுகள் எடுத்தா தான் ஒட்டுமொத்தமாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக உழைத்தால் தான் கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல இருந்து மக்களை காக்க முடியும் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கிறது நண்பர்களே.